வணக்கம் குருஜி. சொல்லுமா. வணக்கம். எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு போகணும், கோயில் வழிபட்ட பிறகு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அது ஏன், எதற்காக அப்படி சொல்கிறாங்க? பொதுவாக ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா ஒரு பரபரப்பு இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்துக்கு வேகமாக போய் சாமி கும்பிட்டு வேகமாக வந்துடுறோம். நான் ஏற்கனவே பல விஷயங்களில் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு தெய்வீகம் பக்திங்கிறதே மனசை பொறுத்து தான், அடிப்படை மனசு தான், முதல்ல மனசு அப்புறம்தான். பரபரன்னு போய் பரபரன் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு விஷயமும் மனசில் பதியாது. நாம் சாமி கும்பிட்ட பிற்பாடு அங்கே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தால் தான் அந்த மனம் அமைதி அடையும். அது வேற இல்லாமல் சேஸ்திர பலன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு கோயிலுக்கும் பலன் உண்டு, அதுக்கு பேர் சேஸ்திர பலன்னு பேர். அந்த சேஸ்திர பலன் வந்து நமக்கு கிடைக்கணும்னா நம்ம அங்கே எவ்வளோ நேரம் உட்கார்றோம் அப்படின்றதான். பொதுவாக மற்ற இடங்களில் நம்ம உட்கார்ந்தோம்னா ஒரு அமைதி கிடைக்காது, கோயிலில் உட்கார்ந்தோம்னா ஒரு அமைதி கிடைக்கும். கிட்டத்தட்ட கோயில் வளாகங்கள்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் அதிகம் பேசுறது, இப்போலாம் பேசுகிறாங்க தான், பட் மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க, இல்லைனா அமைதி இருப்பாங்க, சத்தம் இருக்காது, தகாத வார்த்தைகளுடைய சொல் அந்த விஷயங்கள்லாம் அந்த ஆலயத்தில் இருக்காது. அதனால் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும், ஒரு நல்ல அமைதி இருக்கும். அப்படி உட்காரும்போது என்ன ஆகும்னா இதெல்லாம் நமக்கு வந்து நல்லாயிருக்கும், ஒரு உணர்றதுக்கு நல்லாயிருக்கும், மனசு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி சேஸ்திர பலன், கோயிலுக்குண்டான ஒரு சக்தி, அதாவது தெய்வ சக்தி வேறு, ஆலய சக்தி வேறு. தெய்வ சக்திங்கிறது தெய்வத்துக்கிட்டேருந்து வர்றது, ஆலயம்னா சாமி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டு, அதான் சேஸ்திர பலன்னு சொல்லுவாங்க. அதுவும் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது தான் நமக்கு அந்த வேண்டுதல் செய்ததுக்கான பலன். நம்ம நீ போய்ட்டு போயிட்டு கிடக்கிடுனு போயிட்டு சாமியை கும்பிட்டு கடகடன்னு கிளம்பி போயிட்டோம்னா முதல்ல மனசு அமைதி இல்லை, சாமியை வேண்ட நேரம் கொஞ்சமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ நேரம் தான் அங்கே பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும், அமைதி இருக்காது. நம்ம வேண்டி நம்ம வேணலையா, இல்லை சரியாக காதில் விழுந்ததா இல்லையா சாமிக்கிட்ட, இப்படிலாம் நிறைய சிந்தனைக்குள்ளாகிடுவோம். அமைதியாக உட்கார்ந்தாலுமே நமக்கு போதும், அதே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஆலயங்களில் சில நல்ல சுப தேவதைகள்லாம் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும், நல்ல தேவதைகள்லாம் அங்கே இருக்கும், சுவாமி தவிர தேவதைகள், இவங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு அனுகிரகம் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி உட்காரும்போது அனுகிரகங்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும், அதுவும் நமக்கு கிடைக்கும், மனசுக்கு தெளிவு இருக்கும், என்னமோ வந்து ஒரு மனசுக்கு பாரம் விட்டா மாதிரி இருக்கும். இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான், இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான் பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொத்தைய விவரமும் சொல்லாமல் சாமி கும்பிட்டா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறது காரணம் அதுதானே தவிர, மற்றபடி அதில் வேறு எதுவும் பயங்கரமான சூட்சமங்கள் பயங்கரமான ரகசியங்கள் கிடையாது. நான் இப்போ சொன்ன விஷயங்களுக்காக தான் ஆலயத்தில் உட்காந்துட்டு போகணும். ஆனால் அப்படி உட்கார்றதுங்கிறது நமக்கு வந்து சுவாமியை வந்து தரிசனம் எப்படின்னா நம்ம நின்று தான் தரிசனம் பண்ணுறோம், எல்லா கோயிலையும் உட்காந்து பண்ணுறதில்ல, நின்று தான் பண்ணுறோம். இப்படி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பண்ணும்போது நம்மளுடைய உடம்பில் உள்ள பல பகுதிகள் நம்ம ஆலய இருக்கக்கூடிய இடத்தோடு நம்ம அமர்றோம். ஏன்னா விழுந்து கும்பிடும் போது கூட எப்படிலாம் விழுந்து கும்பிடணும்னு ஒரு வரமுறைகள் இருக்குது. அது மாதிரி நம்ம உட்காரும்போது நம்மளுடைய உடம்புகள்லாம் அங்கே ரிலாக்ஸ் ஆகும், ஆகும்போது அதில் ஒரு பலன் கிடைக்கும், நம்ம மனசும் ரிலாக்ஸாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஆலயத்தில் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை பெரியவங்க சொல்லாமல் நீ உட்காந்துட்டு போ உட்காந்துட்டு போகணும் வேணால் அது என்னத்துக்காக அப்படின்ற மாதிரி ஆகிப்போகுது. இவ்வளோதான் விஷயம். அதனால் யார் கோயிலுக்கு போனாலும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு வர்றது தான் சரியான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். நன்றி குருஜி. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர். ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590, 7339958166.